பிரச்சனை வந்து இவங்களுக்கு வந்து தேவையில்லாம பல வாக்குறுதிகள் கொடுத்ததுல இந்த நிதிநிலை பற்றி தெரியாம அந்த கொடுத்த வாக்குறுதி தான் நாங்க வந்தோம்னா இவங்களுக்கான சம ஊதியம் கொடுப்போம்னு திமுக கொடுத்த பல வாக்குறுதிகள்ல நிறைவேற்றப்பட முடியாத பல வாக்குறுதிகள் உண்டு அதுல இந்த வாக்குறுதி ஒண்ணு அதனால தான் இந்த பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைவேற்றுவோம் என்று பெரிய அளவில் படாடோபமாக பேசி பெரிய அளவில் வந்து வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நிறைவேற்ற முடியாமல் 2.5 வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகும் நிறைவேற்ற முடியாமல் சந்தி சிரிக்கும் போது மக்களுக்கான கோபம் என்பது இயல்பானது. இந்த பிரச்சனையை நல்ல விதமாக முதலமைச்சர் தலையிட்டு திருத்த வைக்க வேண்டும் என்பதுதான் நல்லவர்களின் குரலாக இருக்கிறது. தெரியவில்லை அரசு என்ன செய்ய போகிறது என்று. ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். 6 நாளாக தொடரும் இந்த இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம், 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும்? விரைவில் முடிவுக்கு வரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரொம்ப நாள்லாம் தொடர முடியாது. என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாங்க, தேர்தல்களுக்கு பிறகு அதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை வாக்குறுதி கொடுக்கலாம். பிரச்சனை வந்து இவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பல வாக்குறுதிகள் கொடுத்ததில் இந்த நிதிநிலை பற்றி தெரியாமல் அந்த கொடுத்த வாக்குறுதி தான் நாங்கள் வந்தோம்னா இவங்களுக்கான சம ஊதியம் கொடுப்போம்னு திமுக கொடுத்த வாக்குறுதி தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. அவங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட முடியாத பல வாக்குறுதிகள் உண்டு, அதில் இந்த வாக்குறுதி உண்டு. அதனால தான் இந்த பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இது வந்து நிதி நெருக்கடி கடுமையாக இருக்கின்றது உண்மை. பட் அப்படி இருக்கும்போது இந்த வாக்குறுதியை முதல்ல எதற்காக இவர்கள் கொடுக்க வேண்டும்? இவங்க அந்த புரிதல் இல்லாமல் வந்து எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்கும்போது நேர்லேயே போய் ஆதரவு கொடுத்துருக்காரு. இப்போ 2 வருஷம் ஆகியும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. அதுக்கு இன்னும் முதல்வர் தரப்பிலேருந்து எந்த பதிலும் வரலையே. சதர்ம சிஎம் லெவலில் இதுக்கு பேச மாட்டாங்க, மினிஸ்டர் தான் இதை பேசுவார். நான் ஒன்று இவங்க பண்ண தப்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே போராட்ட மேடைக்கு போய் ஆதரவை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி மாறுறதுன்றது அதுதான் இந்த இதுதான் இப்போ சிக்கலை. இது இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசாத பேச்செல்லாம் பேசினது, அப்புறம் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தது. இந்த காரணங்களால் தான் இன்றைக்கி இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு ஆளும் தரப்பாகி முதலமைச்சரான பிறகு ஒரு பேச்சுன்னா மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? இது ஏதோ புதுசாக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி செய்யுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டை 20 ஆண்டுகள் ஆண்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது என்னென்னு தெரியும், மாநிலத்தின் நிதி நிலைமை எவ்வளோ மோசம்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏதோ இன்றைக்கி இப்போ புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி வாக்குறுதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்ததோட விளைவு தான் இது. வாக்குறுதிகளை கொடுக்கும்போதே யோசித்து பார்த்துருக்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. யோசிக்காமல் எப்படியாவது ஜெயிச்சா போதும்னு பண்ணிட்டீங்க. அவ்வளோ வாக்குறுதிகள் எனக்கு தேவையே இல்லை. அந்த வாக்குறுதிகள் கொடுக்காட்டியும் திமுக தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கும். அவங்க பண்ணிட்டாங்க, இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து இவர்களாக இவர்கள் தலையில் மண்ணை எழுதி போட்டுக்கொண்டார்கள் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த போராட்டம் தொடருது. 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று ஒரு சிலர் திரும்பவும் வந்து போராடுறாங்க. இவங்க தொடங்கினப்பவே மழையெல்லாம் பெஞ்சுது, அதை கூட பொருட்படுத்தாமல் போராடினாங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் பற்றி யோசிக்கலையா? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் காப்பாற்றிடுவாங்க, அது பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த லெவலுக்கு போகாது, போகக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம், போகாது என்று நம்புகிறோம். இது வந்து அதுதான் சொல்கிறேன்னே, இன்றைக்கி ஒன்றும் இவங்களால் பண்ண முடியாது. ஏன்னா கையில் பணம் இல்லைன்றதான் உண்மை, நிதி நெருக்கடி மோசமாக இருக்குது. அன்றைக்கி ஏன் இந்த வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? அதில் வந்து நிற்குது. இப்போ அவங்க கேட்குறது வந்து நீ மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறன்ற, அதுக்கு பணம் எங்கேருந்து உனக்கு வருது? 12,000 கோடி வருஷத்துக்கு, அது யார் விட்டு பணம்? உழைச்சவனுக்கு காசு இல்லை, நீங்கள் வந்து உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு காசு அள்ளி விடுறீங்கன்னா அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? போக்குவரத்து தொழிலாளர்கள் அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக ஜெயலலிதா பேரிலிருந்து ஓய்வு பெற்று இன்னமும் வந்து பலன்களை அனுபவிக்க முடியாமல் உழைச்ச காசு கையில் கிடக்கிற, நீங்கள் வந்து சும்மா இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறன்றீங்க, கேட்டால் அது மகளிர் உரிமை தொகைன்றீங்க, இருந்தால் கொடுங்க. இங்கே தான் கஜானா காலி அவர் நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் கொடுத்து கொண்டு அந்த படோடபமான வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு அரசாங்க பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் உழைச்சவனுக்கு கூலி இல்லை, ஓய்வு பெற்றவனுக்கு அவனுக்கு நியாயமாக சேர வேண்டிய தொகை இல்லை. இன்னமும் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை 1000கணக்கானவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்காமல் அவங்க உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் ஒரே பணி செய்யக்கூடியவங்களுக்கு இரட்டை சம்பள முறை என்பது எப்படி இருக்கும்? கேட்டால் நிதி இல்லைன்னா 1000 ரூபாய் கொடுத்து மட்டும் உங்கள்கிட்ட எப்படி நிதி இருக்குது? ஓல்டேஜ் பென்ஷனை ஒழிச்சாச்சு ஏற்கனவே, ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமை காலி பண்ணியாச்சு. அப்போது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு பலன்களை கொடுக்க முடியல. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 வந்து 60 ஏன் ஆக்குனீங்க? எடப்பாடி ஆக்குனார், சரி.
நீங்கள் வந்து அதை வந்து ஏன் வந்து குறைக்காமல் அப்படியே வச்சுருக்கீங்க? உங்களுக்கும் என்ன வசதி அது? புதுசாக வேலைக்கு வரவும் பாதிக்கப்படுறான்ல, ஏன்னா பணம் இல்லை உங்கள்கிட்ட, செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஓப்பனாக சொல்லுங்கள் பணம் இல்லைன்னு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நீங்கள் ஓல்டேஜ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுப்போன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அது நடக்காதுன்னு தெரிஞ்சே நீங்கள் கொடுத்தீங்க. பாரல அசம்பிளியில் பிடிஆர் பணிகள், பிடிஆர் வந்து நிதியமைச்சர் என்பது என்ன சொன்னார், பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லைனாரு. அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை தயாரித்த குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர். அப்போ அவர் எங்கே போயிருந்தார்? அப்போ நீங்கள் வந்து மக்களை வந்து தெரிஞ்சால் ஏமாத்திருக்கீங்கன்ற எண்ணத்தை தானே இது ஏற்படுத்துகிறது. 12,000 கோடி ரூபாய்க்கு, ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய்க்கு பெண்களுக்கு 1,000 ரூபாய் உரிமை தொகைன்ற பேரில் கொடுக்குறீங்க. உழைச்சி ஓடா போனவனுக்கு அவனை கொடுக்க வேண்டிய சம்பளத்தை உங்களால் கொடுக்க முடியலையே. இந்த முரண்பாட்டை எங்கே போய் சொல்கிறது? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க? ஆகவே இவர்கள் வந்து தாங்களே தங்கள் தலையில் வைத்து கொண்ட நெருப்பு இது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பார்க்கிறாரு, முதலமைச்சரானவனும் எட்டி பார்க்க முடியலன்னா. ஆமாம், அப்படின்னு அதான் அரசியல். மக்களை நம்ப வைத்து நீங்கள் கழுத்தறுத்திருக்கிறீர்கள். இப்போ நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு சிலது நிறைவேற்ற முடியாத நிலையில் திமுக அரசு இருக்குது, ஏன்னா நிறைய கடன் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து வரப்போகிற அந்த லோக்சபா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு இது நல்ல கேள்வி. நடப்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் நிறைவேற்றுவோம் என்று பெரிய அளவில் படாடோபமாக பேசி பெரிய அளவில் வந்து வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி நிறைவேற்ற முடியாமல் 2.5 வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகும் நிறைவேற்ற முடியாமல் சந்தி சிரிக்கும்போது மக்களுக்கான கோபம் என்பது இயல்பானது. அது மக்களவைத் தேர்தல்களிலேயே, வரும் மக்களவைத் தேர்தல்களிலேயே எதிர்வலிக்குமா அல்லது 24 சட்டமன்ற தேர்தலில் தான் எதிரொலிக்குமா என்று இப்பொழுது சொல்வது சற்று கடினம். கூடிய வரைக்கும் மக்களவைத் தேர்தல்களை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா தமிழக மக்கள் புத்திசாலி. அவர்கள் வந்து டெல்லி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் மாநில எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி, இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிரொலிக்குமான்றது தான் உங்கள் கேள்வி. மேபி எதிரொலிக்கலாம். அவங்க வந்து அதை வந்து இந்த போராடுறவங்க எண்ணிக்கை வெறும் 20,000 பேர் வேணுமோ தான், இது ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தமிழ்நாடு பூரா சதுரி கிடக்குது. ஆனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்த அரசு, ஸ்டாலின் அரசு மீது கிளர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றலைன்றது வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய ஒரு மனக்குறையாக, மனக்குமுறலாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதை வந்து தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை இந்த அரசு கொடுக்காமல் தங்களை வஞ்சிக்கிறது. மாறாக படோடபமாக தன்னுடைய வாக்கு வங்கிக்காக 1,000 ரூபாய் ஸ்கீம் மாதிரியானத்தை செயல்படுத்துவது என்பது இன்னமும் அவர்களுக்கு கோபத்தை வரவழைக்கிறது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இருக்கிறது. இந்த பிரச்சனையை நல்ல விதமாக முதலமைச்சர் தலையிட்டு திருத்த வைக்க வேண்டும் என்பதுதான் நல்லவர்களின் குரலாக இருக்கிறது. தெரியவில்லை அரசு என்ன செய்ய போகிறது என்று. இல்லை சார், இப்போ அது 20,000 பேர் தான் போராடுறாங்க, பெரிய வாக்கு வங்கி இல்லைன்னு சொன்னீங்க. இந்த ஆசிரியர்கள் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது, அதுதான் சொல்ல வரேன். ஆசிரியர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. திமுக போட்டியிடும் இடத்துல நாங்கள் போட்டியிடுவோம் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிலாம் அரசு கொஞ்சம் ஒரு எப்படி சொல், ஒரு துரிதமான முடிவு எடுக்கணும் இல்லையா? ஏன்னா இது அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எம்பி கேண்டிடேட்ஸ்க்கு சரியாக சப்போர்ட் பண்ணலன்னா மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருக்கா திமுக அரசு? இல்லை இல்லை, நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் தோற்று போனாலும், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தோற்று போனாலும் மாவட்ட செயலாளர்கள் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள்னு முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுக்கிறார், திமுக தலைவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் போராடக்கூடிய ஆசிரியர்கள் வந்து, நாங்கள் வந்து திமுக கோரிக்கைகளை நிறைவேற்றலைன்னா, திமுக போட்டி போடக்கூடிய இடங்கள் இல்லைனா நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துவோம்னு சொல்கிறாங்க. இது வந்து வெற்றி வாய்ப்பை பாதிக்காதான்றது உங்கள் கேள்வி. இல்லை, இதை ரொம்ப அப்படியே குதிரைகள் லாடம் கட்டின மாதிரி பார்க்கக்கூடாது. இது முதல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க சொன்னதை செய்வாங்க, அந்த சங்கத்தினர், ஆசிரியர் சங்கத்தினர் போராடக்கூடிய ஆசிரியர்கள் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் கவர்மெண்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. பெரிய அளவில் தன்னோட ஓட்டுக்கு பாதிப்பு வரும்னா கவர்மெண்ட் இறங்கி வரும். 20,000 பேர் மாநிலம் பூரா 38-37 மாவட்டத்தில் சதுரி கிடக்கிறான். இவங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட முடியாது. ஒரு மாவட்டத்துக்கு 1,000 பேர் 2,000 பேர் குடும்பம் இருந்தனா கூட, ஒரு ஓட்டுக்கு 4 பேர்னா கூட 5,000 ஓட்டு தான். ஒரு தொகுதியில் 5,000 ஓட்டுக்கு மேலே இது கிடையாது, 10,000 ஓட்டுக்கு மேலே ஒரு தொகுதியில் கிடையாது. இப்படி தான் இந்த கவர்மெண்ட் யோசிக்கும். தேர்தலெல்லாம் இது வந்து பெரிய பாதிப்பை திமுகவுக்கு. நான் மறுபடியும் சொன்னால், மக்களவைத் தேர்தலில், வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் இந்த ஆசிரியர் பிரச்சனை திமுகவுக்கு பெரிய பாதிப்பு எதையும் கண்டிப்பாக ஏற்படுத்தாது. அஃப்கோர்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் 26ல அது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும்.
அசம்பிளி பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் பெரிய அளவில் இதை பற்றி கவர்மெண்ட் எப்படி பார்க்கும்னு நான் சொல்கிறேன். இதை வந்து பெரிய அளவில் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதாக திமுக அரசு இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. மக்கள் அதிருப்தி அடைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகளை பார்க்க பார்க்க திமுக நடப்பாட்சியில் ஒரு அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெட்ரோலக் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.